கௌதம் மேனனோட இயக்கத்தில் சிம்பு நடிச்சிருக்க படம் தான் வெந்து தணிந்தது காடு. அவர் கூட சித்தி இட்னானி, ராதிகா சரத்குமார், நீரஜ் மகாதேவன் உட்பட ஏகப்பட்ட பேர் இந்த படத்தில் நடிச்சிருக்காங்க. ஏஆர் ரகுமான் இந்த படத்துக்கு இசையமைச்சிருக்காரு. இந்த படத்தில் இருந்து ரிலீஸ் ஆன எல்லா பாடல்களுமே பார்த்தீங்கன்னா ரசிகர்கள் திரும்பி திரும்பி கேட்டுக்கிட்டே தான் இருக்காங்க. கேட்குறதுக்கே அவ்வளோ ஒரு அற்புதமாக இருக்குது பாடல்கள். ட்ரைலரும் ரிலீஸ் ஆகிருச்சு. ட்ரைலரும் ரசிகர்கள் மத்தியில் மிகப்பெரிய வரவேற்பை பெற்றிருக்கு. படமும் 15ஆம் தேதி திரைக்கு வர இருக்குது. இந்நிலையில் இப்போ இந்த படத்தை தயாரிச்சிருக்க வேல்ஸ் ஃபிலிம்ஸ் இன்டர்நேஷ்னல் ஒரு போஸ்டரை வெளியிட்டிருக்காங்க. அதில் வெந்து தணிந்தது காடு படம் வந்து பார்த்திங்கன்னா தெலுங்கில் த லைஃப் ஆஃப் முத்துன்ற பெயரில் ரிலீஸ் ஆக இருப்பதாக அறிவிச்சிருக்காங்க. இந்த படத்தோட தெலுங்கு பதிப்பை ஸ்ரவாந்த் மூவிஸ்ன்ற நிறுவனம் ரிலீஸ் பண்ண இருக்காங்கன்ட்டும் அந்த போஸ்டரில் தெரிவிச்சிருக்காங்க. மாநாடு அப்படின்ற மிகப்பெரிய வெற்றி படத்துக்கு அப்புறமா இந்த படம் ரிலீஸ் ஆக இருப்பதால் சிம்பு ரசிகர்கள் மத்தியில் ஒரு மிகப்பெரிய எதிர்பார்ப்பும் இருக்குது. இடையில ரிலீஸ் ஆன மகா திரைப்படமும் பெருசாக சொல்லிக்கிற அளவுக்கு சிம்புவுக்கு கை கொடுக்கல. ஏன்னா அது முழுக்க முழுக்க ஹன்சிகாவுடைய திரைப்படம் தான். அதனால் சிம்பு ரசிகர்கள் எல்லாருமே ரொம்பவே எதிர்பார்ப்போட காத்திருக்க படம் தான் இந்த வெந்து தணிந்தது காடு. வெந்து தணிந்தது காடு திரைப்படம் ரசிகர்களோட எதிர்பார்ப்பை பூர்த்தி பண்ணுமா அப்படின்றத பொறுத்திருந்து தான் பார்க்கணும். இந்த படம் கண்டிப்பாக ரசிகர்களோட எதிர்பார்ப்பை பூர்த்தி பண்ணுங்க. ட்ரைலர் பார்த்தாவே நமக்கே தெரியும்.